வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை, பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு. பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் 21 திகதி அன்று. இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆலோசக பயிற்றுநராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரர் நீல் மெக்கன்சி நியமிப்பு. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையை, தமிழ் மக்களின் பலத்தினை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ் மக்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டுமென பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்க ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை பாராளுமன்றம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு எவ்வித தீர்வையும் தராத போதும் எமது பிரதிநிதித்துவத்தையாவது உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலேயே நாம் உள்ளோம். இலங்கையின் பேரினவாத கட்சிகள் தாமே தமிழ் மக்களின் மீட்பர்கள் போலவும் தமிழ் மக்களுக்கு அரசியல் பிரச்சனை எதுவுமே இல்லை என்பது போல ஒரு மாய தோற்றத்தினையே இம்மக்களிடையே குறிப்பாக இளைய சமுதாயத்தை குறிவைத்தே விதைக்கின்றனர். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி எனும் முகமூடியுடன் வலம்பெறும் JVP எனும் சிங்கள இனவாத கட்சி தமிழ் மக்களின் விடுதலை அவாவினை இலங்கை தேசியத்தில் கரைத்து சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதில் மும்முரமாக உள்ளது. தமிழர் தாயகத்தை நீதிமன்றத்தின் ஊடாக இரு கூறாக பிரிப்பதில் ஆணிவேராக செயற்பட்டவர்கள். குறிப்பாக சுனாமி பேரழிவின் பின் உருவாக்கப்பட்ட சுனாமி கட்டமைப்பை செயலக்க செய்வதில் பெரும் பங்கு வகித்தவர்கள். தென்னிலங்கையில் சிங்கள இனவாதத்தை தூண்டி தமிழர் மீது நடாத்தப்பட்ட இனவழிப்பு யுத்தத்திற்கு ஊக்கிகளாக இயங்கியவர்கள். இடதுசாரிகளாக தம்மை வெளிப்படுத்தும் இவர்கள் ஈழத்தமிழ் தேசியத்தின் இனத்தின் சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள என்றுமே தயாராக இல்லை. இவர்களை எமது தாயகத்தில் இருந்து முழுமையாக அகற்ற வேண்டிய தலையாய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டு என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்க ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் அமைப்புகள் மற்றும் அரசு நிர்வாகிகள் ஆகியோரின் தற்பாதுகாப்புக்காக இலங்கை போலீசாராலும் மற்றும் இராணுவத்தினராலும் வழங்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர்கள் மற்றும் வெடிமருந்துகள் ஆகியவற்றை 2024 டிசம்பர் 30 திகதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பெற்ற நபர்களின் பெயர் பட்டியல் இலங்கை போலீசாரிடம் உள்ளதாகவும் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை போலீஸ் காவலில் எடுக்க அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவை வழங்குமாறும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் அதனை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கும்படி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பணி எதிர்வரும் 14 திகதி மாலை 4:15 மணிக்கு ஆரம்பமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற பொது தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தபால் வாக்குகளை எண்ணும் பணி 4:15 மணிக்கு தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வாக்கு
வாக்குப்பட்டிகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் 14 திகதி மாலை சுமார் 7:15 மணியளவில் வாக்குகளின் எண்ணிக்கையை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் முடிவுகளை ஊடகங்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 3 கட்டமாக ஒவ்வொரு பட்டியலும் உள்ள வாக்குகள் எண்ணப்படும். 2 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஒவ்வொன்றும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும். இறுதியில் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மற்றும் சுயேட்சை குழுவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்களின் எண்ணிக்கை வாக்குகளின் எண்ணிக்கைக்கேற்ப கணக்கிடப்படும். அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும். அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் அவர்கள் பெற்ற அதிக வாக்குகளின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும், மேலும் தேர்தல் தொகுதி முடிவுகள் மற்றும் மாவட்ட முடிவுகள் தேர்தல் செயலகத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் எனவும், உத்தியோகபூர்வமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் பேருந்துகளின் போக்குவரத்து ஒழுங்குகள் உள்ளடங்கலாக பல விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ஹாலிங்க ஜெயசிங்க, உதவி தேர்தல்கள் ஆணையாளர் இ.கி. அமல்ராஜ், யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லு சூரிய பண்டார, யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை உதவி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் அந்தந்த பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், வாக்களிப்பு முடிவடைந்த பின்னரும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான சட்டத்திரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட காலத்தில் இருந்து நேற்றைய தினம் வரை தேர்தலுடன் தொடர்புடைய பாரதூரமான குற்றச்சம்பவங்கள் ஏதும் பதிவாகவில்லை. மேலும் தேர்தலுடன் தொடர்புடையதாக போலீஸ் நிலையங்களுக்கு 496 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முறைப்பாடுகள் தொடர்பில் 14 வேட்பாளர்கள் உள்ளிட்ட 478 பேர் கைது செய்யப்பட்டனர். தேர்தல் பணிகளின் நிமித்தம் 63,145 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் நேரடியாக கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் 3,200 விசேட அதிரடி படையினரும், 6,000 இணை சேவை உத்தியோகத்தர்களும், 11,000 முப்படையினரும், 12,227 சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 10th பாராளுமன்றத்தின் 1st கூட்டத்தொடரில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் 1st அமர்வு நவம்பர் 21 வியாழக்கிழமை காலை 10 இடம்பெறும் என ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10th பாராளுமன்றத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் எதிர்வரும் 14th இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளராக மார்க்கோ ரூபியோ நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் இந்த நியமனத்தினை வழங்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் 47th ஜனாதிபதியாக எதிர்வரும் ஜனவரி 6 டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் தனது நிர்வாகத்தை ஒழுங்கமைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள அவர், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மிக் வால்ஸ்டை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.
தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆலோசக பயிற்றுனராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரர் நீல் மெக்கன்சி நியமிக்கப்பட்டுள்ளார். மிக குறுகிய கால ஆலோசக பயிற்றுனராக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள நீல் மெக்கன்சி தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இலங்கையின் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்கவுள்ளார். மூவகை சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவுக்காக விளையாடி 4948 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றுள்ள நீல் மெக்கன்சி தென்னாப்பிரிக்கா நிலைமைகளின் உள்ளார்ந்த தன்மைகள், ஆடுகளத்தின் தன்மை ஆகியவற்றுக்கேற்ப இலங்கை வீரர்கள் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான மிக முக்கிய ஆலோசனைகளை வழங்கி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இலங்கை வீரர்களுடன் இணைந்து செயற்படுவார். இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் முதலாவது போட்டி கிங்ஸ்மீட் அரங்கில் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரையும், இரண்டாவது போட்டி சென்ட் ஜோர்ஜ் அரங்கில் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையும் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை, பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு. 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நவம்பர் 21ஆம் தேதி அன்று. இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆலோசக பயிற்றுனராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரர் நீல் மெக்கன்சி நியமிப்பு. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். GTA-இல் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784.